என் அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாவுரசு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வாங்க தாங்க வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மீன் ஏலத்தில் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா கொடியேறதுனால அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாமே இங்கே வரனால ரேட்டு ஜாஸ்தியாக போகுது. அது இல்லாமல் மீனுமே பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து வரக்கூடிய மீனுமே போட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோக்கு வந்து பாருங்கள். சரி வாங்க. இந்த பாறை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கண்ணாடி பாறை, இன்னொன்று ராப்பாறன் இருக்குது. இதுலேயே ரெண்டு பாறை. இது பார்த்திங்கன்னா கண்ணாடி பாறை, இப்போ வர்றது பார்த்திங்கன்னா ராப்பாறை. இதில் வந்து பாறையிலே நிறைய பேர்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு பாறை இருக்கனால தான் நம்ம ரெண்டு பேரை நம்ம சொல்கிறோம். இப்போ போட்டில் அதாவது பார்த்திங்கன்னா ஐஸ் போட்டு அடியில் இருக்கும். இப்போ அதை தான் எடுத்து மேலே கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் பார்த்திங்கன்னா இந்த மீன்னா பார்த்திங்கன்னா அதாவது பெரிய மீன் ஏலம் விடுவாங்க. அதோட சேர்த்து வந்து இது வந்து கிலோ கணக்கு தான். இது இந்த மற்றபடி கூடையெல்லாம் வச்சு இந்த மீனை விட மாட்டாங்க, கிலோ கணக்கு போயிடுது. இந்த ஐலமீன் ரேட் பார்த்தீங்கன்னா 3500. என்னோடய வீடியோவிலேயே நிறைய போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா. இதே வந்து 1300 கூட நான் போட்டிருக்கேன் அந்த ரேட். அன்னை ரேட்டு இன்னை ரேட் பார்த்தீங்கன்னா 3500 போகுது. எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கருவாடுக்குள்ள மீன் தான். இது மேக்ஸிமம் யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய முள்ளாக இருக்கும். இந்த மீனோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பாலக்கண்டன்னு சொல்லுவோம், அப்புறம் சில்வர் கண்டன் கூட சொல்லுவோம். ரெண்டு பேர் இருக்குது. அதையும் கருவாடுக்குள்ள மீன் தான் அது. இந்த இடத்துல நீங்கள் மீன் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா 2 மணிக்குனா ஏலம் ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணி, 3 மணி, 4 மணி அதிக டைம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ளே இந்த மீன் முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் 6-7 மணிக்குனா வந்தீங்கன்னா இந்த மீனை ஒரு வியாபாரி யாராச்சும் வாங்கி வச்சு ரேட்டு கொஞ்சம் கூட தான் போவோம். ஏன்னா அந்த கம்மியான ரேட்டு கிடைக்காது. ஏன்னா அவங்க வாங்கி வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்பாங்க. அதனால் அந்த டயத்துக்கு கரெக்டாக வந்து அந்த டயத்தில் வந்து வாங்கினா கொஞ்சம் ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக வாங்கிடலாம். இங்கே நண்டு வளது வேளாங்கண்ணி திருவிழா வந்ததுலேருந்து இதுக்கு தான் சம்பாரித்தியம் அக்காக்கு. வேளாங்கண்ணி விசேஷம் திருவிழா இருக்கிறனால வந்து வெளியூர் மக்கள் நிறைய வந்து வாங்குறதுனால ரேட்டு வந்து எவ்வளோ கூட 3200 ஐல மாதிரி இருக்கும். இங்க பாருங்க ஐல மீனை பாருங்க. நண்டு வாங்கிட்டு போனா நண்டு ரேட்டை கூட இல்லை சொல்றீங்க.
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூடையில் விடுவாங்க, அன்ன கூடையாக வச்சுப்பாங்க, இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக் நெட்டில் வந்து கொடுப்பாங்க, அது அப்படியே நெட் கணக்கு தான். இங்கே பார்க்கக்கூடிய மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு தான், இது எல்லாமே பெரிய மீன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏலமாவே ஃபஸ்ட்டு போட்லேருந்து இறக்கி கொண்டு வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஏலம் தான் விடுவாங்க, அவங்களே ஒரு ஏலம் விடுவாங்க. ஒவ்வொரு மீனுக்கு தகுந்த மாதிரி 200, 300, 500, 600 அந்த மாதிரி ஏலம் விடுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள வியாபாரி பார்த்திங்கன்னா அவங்க தனியாக வச்சு வெளியூருக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறப்பே பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் உள்ளவங்களோ இல்லை வெளியூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து ரேட் கேட்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அண்ணன் ரேட்டு தான் இது பார்த்திங்கன்னா இந்த வஞ்சிர மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோ உள்ள சைஸ் பார்த்திங்கன்னா இன்றைய ரேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 680 ரூபா போய் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா 900 கூட போய் இருக்குது. 680 ரூபா இன்றைய ரேட்டு வஞ்சிர மீனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா அன்றைக்கி ஒரு ரேட்டு சொன்னீங்க இன்றைக்கி ஒரு ரேட்டு, நான் சொல்லலை. அது மீனோட ரேட் பார்த்திங்கன்னா அண்ணன் ரேட்டு தான் அது. ரொம்ப பேருக்கு வந்து அதாவது என்னடா அதே வீடியோவில் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், நம்ம ஃபோன் மூலம் நிறையா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போகிறோம். இதுதான் உள்ள ரேட்டு பார்த்துங்க. இந்த ரால் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 ரூபா, கவுண்டிங் பண்ணிங்கன்னா 60 ரூபீஸ் வரும். கிலோக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 to 60 பீஸ் இருக்கும். ஒரு கிலோ வந்து 300 ரூபா. எனக்கு அணை வைக்கணும், அப்புறம் எனக்கு அணை வைக்கணும், எனக்கு அணை வச்சு கூட 1000 ரூபாயா. நம்ம ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஃபோன்லாம் பண்ணல, கிட்டக்கு வந்துட்டு லொக்கேஷன் அனுப்புங்க ப்ரோன்னு சொன்னோன்னே நான் அப்புறம் சொன்ன வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து மீன் இறால் எல்லாம் ரெடி பண்ணி சிக்கன்லாம் கொடுத்தோம். நீங்கள் அதேமாதிரி வந்தால் முன்னாடியே எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. ப்ரோ எப்படி இருக்கு? ப்ரோ எல்லாமே சூப்பராக ஸ்பைசியாக செம்மையாக இருக்கு. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நாகூர் வருவாங்க அடிக்கடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வருவாங்க. நம்ம ஹோட்டல் நாகூரில் தான் வச்சுருக்கோம். முன்னாடியே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சு வச்சிடலாம். நம்மளோட கடையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்துடுங்க, வந்து சூப்பராக சாப்பிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மீன் வேணாலும் கேளுங்க. ஆனால் இந்த ஒரு 4-5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய வெளியூர் மக்கள் வந்து இங்கே மீன் வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைச்சி தான் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரேட்டை சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.